Queen Jhansi. எங்க வீட்டு புது வரவு இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்குதான் வந்து ஹாட்ச் ஆயிருக்கு பாரு கேமரால சிக்காம ஓடுறத பாருங்க என்னை பார்த்துனா பயந்துட்டு கத்துறாங்க அவங்க அம்மா டக்குன்னு வந்து உள்ள போயிட்டாங்க இவங்கனால மேல ஏற முடியல கியூட் பேபிஸ் குட்டி பாப்பா டோய் தானி வேணுமா இந்தா சாப்பிடு இந்த ஹாச்சானதுல வந்து ஒரு தமாசான விஷயம் என்னன்னா இந்த இப்போ இதுல ஒரு கோழி அடை உட்காந்துருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 13 முட்டை வச்சோம் இப்போ ஹாட்ச் பண்ணிருக்க கோழி தான் போய் உட்காந்துது அடை அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உள்ள வந்து 4-5 முட்டை எக்ஸ்ட்ராவே இருக்கு அதாவது இந்த கோழியும் போய் அதுக்குள்ளேயே உட்காந்து முட்டை விட்டுருக்கு அதுக்கப்புறம் ரெண்டுமே உட்காந்துக்கிட்டே இருந்தது இப்போ வந்து ரெண்டு மட்டும் ஹாட்ச் ஆயிருக்கு மீதி ஹாட்ச் ஆகுமான்னு தெரியல அதை நீ கவனிச்சுக்கோ நான் வந்து இந்த குஞ்சை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இறங்கி வந்துருச்சு இப்போ நான் வந்தங்காட்டி எல்லாமே பயப்படுதுங்க ஏன்னாக்கா டெய்லியுமே வந்துட்டு அவர் தான் வருவார் நான் வந்து கோழிங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டேன் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன்னா பயப்படுதுங்க இப்போ பேபிஸ் ரெண்டும் உள்ளே போயிடுச்சு நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கறதுனால கேமராலேருந்து பார்ப்போம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தீன் வந்து கொட்டி கொத்தி எடுத்து போடும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஹைட்டாக இருக்கிறதுனால இதிலிருந்து அவங்க மம்மி எடுத்து கொத்தி கொத்தி கீழே போடுவாங்க அதை வந்து பேபிஸ் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடும் இன்னைக்கு தான் வந்து குஞ்சு போச்சுருக்குதா அதனால வந்து இன்னும் ஒரு 1 or 2 days இன்னும் 1-2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் அவங்க வந்து ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டாங்க இன்னொன்றில் விட்டுட்டு ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டாங்க இப்போ நாம அந்த கூண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்போ கதவு திறக்கும் எப்போ வெளியே ஓடி வரலான்னு தயாராக இருக்காங்க என்னன்னா ஃப்ளோருக்கு வந்து ஃபுல்லாகவே தவிடு போட்டு வச்சுருந்தோம் அப்படி தவிடு போட்டு வைக்கும்போது அதுங்களுக்கு வந்து அந்த மண்குளியல் போடுறக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பட் இப்போ அடித்து ஊற்றின மழையில் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக நிலஞ்சிருச்சு முன்னாடியும் நிலஞ்சிட்டு தான் இருந்தது இத்தனை வருஷமா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து படுதா கட்டி விட்டுருந்தோம் அதனால் மலைச்சாரல் அவ்வளோக்கா உள்ளே வந்து விழாது இந்த மாதிரி படுதா வந்து எல்லா சைடும் நாங்கள் கட்டி விட்டுருந்தோம் லாஸ்ட் ரெய்னி சீசனில் ஸோ அந்த படுதா வந்து கழுண்டுருச்சு பாருங்கள் கழுண்டு தொங்கிட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கட்டி வைக்கும்போது அந்த வாடை வந்து வெளியே போகாது அவ்வளோ சீக்கிரம் அதனால் ரெய்னி சீசன் முடிஞ்சதையுமே கழட்டி விட்டுட்டோம் அது பாட்டுக்கு அது தொங்கிட்டுருக்கு பட் இந்த சீசனில் என்னாச்சுன்னா நாங்கள் படுதா கட்டாததுனால ஃபுல்லாகவே உள்ள தண்ணி வந்து முழுக்கவே ஃப்ளோர் வந்து நல்லா நனைஞ்சு போச்சு அட்டென்ஷனில் நிற்கிறாங்க வரிசையாக ஸ்கூல் அசம்பிளியில் கூட இவ்வளோ அழகாக வரிசையாக நிற்க மாட்டாங்க பயம் அஞ்சாவது ஆள் ஏறியாச்சு 4 பேர் ஆல்ரெடி இருக்காங்க இப்போ 5வது ஆள் ஏறியாச்சு இது வந்து சிறுவடை அந்த சைடு இருக்கிறது பெருவடை இது சிறுவடை சிறுவடை வளர்த்தணும் அப்படின்னா 18 முட்டை வரைக்கும் விடும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ளோருக்கு வந்து அந்த மாதிரி தவிடு போட்டு வச்சுருந்ததுனால ஈரம் காயாமல் கீழே வந்து எங்களுக்கு இந்த சீப்பேஜ் ஆயிடுச்சு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் தான் ஒயிட் கலர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் தான் ஃபுல்லாகவே இருந்தாலுமே அந்த கார்னர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது போல் அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி கசி ஆரம்பிச்சிருச்சு ஸோ பில்டிங் டேமேஜ் ஆயிரும்ன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து கூட்டி எடுத்தாச்சு சும்மாவே விட்டுட்டோம் இனி வந்து அது எச்சம் போடும் எச்சம் போட போட காஞ்சதுன்னா 1 week காஞ்சதை வந்து அப்படியே ஒரு விளக்குமாறு போட்டு கூட்டி எடுத்தாக்கா நமக்கு வந்துடும் குச்சி விளக்குமாறு மாதிரி அதனால் கொஞ்ச நாளைக்கு இப்படி வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கூண்டு அந்த கூண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த தவிடை வந்து அள்ளியாச்சு இதோட கேருக்கு நான் வரவே மாட்டேன் டோட்டலாக வந்து அவரு தான் பார்ப்பார் நான் இந்த கூண்டுக்குள்ளே வரவே மாட்டேன் வெளியே நின்று தான் பார்த்துட்டு போவேன் எக்கு கூட அவரு தான் கலெக்ட் பண்ணுவார் அதனால் என்னை கண்டனம் கொஞ்சம் பயப்படுது உள்ளே வராத ஆள் வராங்களே இன்றைக்கி அப்படின்ட்டு இந்த கேனில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வாட்டர் லைன் போகுது எல்லா கோழிகளும் அந்த வாட்டர் லைன்லேருந்து வர தண்ணியவே குடிச்சுக்கோங்க இந்த கேனுக்கு ஃபில் பண்ணுறக்கு ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது வச்சுருக்கேன் நான் தான் வந்து செட் பண்ணேன் இதை வந்து ஓப்பன் பண்ணாலே தண்ணி வந்துடும் இதில் பாருங்கள் வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதை வந்து நம்ம வந்து தண்ணி இது எப்போல்லாம் வேணுமோ அப்போ இதை ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்புறம் எடுத்து கழுவுறக்கு வசதியாக இந்த கேனை எடுக்க முடியாது இல்லையா ஃபிக்ஸட் பண்ணிட்டோம்னா அதுக்காகவே எடுத்து கழுவுறக்கு வசதியாக இந்த இடத்துல நாங்கள் வந்து க்ரீன் ஹோஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கீழே எடுத்து வச்சு கழுவிட்டு மறுபடியும் தூக்கி மேலே வைக்க முடியும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் க்ரீன் ஹோஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பிவிசி அந்த மாதிரி இது லேட் சீசனில் போட்ட வெண்டைக்காய் செடி
அந்த அளவுக்கு வரல, ஆனால் வந்து போட்ட எல்லா விதையும் முளைக்கலை, பட் வந்து மோஸ்ட்லி வந்து வந்திருக்குது. இது சிகப்பு வெண்டைக்கா. நான் அன்றைக்கே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நல்ல பீட்ரூட் கலரில் ரெட்டாக இருக்குது, ஆனால் குழம்புல போட்டால் வெளுத்து போயிடுது, இதில் கூட சாயம் விடுது, ஒரிஜினலாக என்னென்னு அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருந்தேன். ஆனால் இது நாட்டுக்காய் தாங்க, இப்போ விதைக்காக விட்டுருக்கேன். இது ஆல்ரெடி ரெண்டு வந்து பிச்சாச்சு விதை குட்டது, இன்னும் கொஞ்சம் வந்து இது முத்துட்டுன்னு வச்சுருக்கேன். ஆனால் அதே வெண்டைக்காய் செடி தான் எல்லாமே இருந்தது. இப்போ பார்க்குற திடீர்னு அந்த காய் வந்து அப்படியே தானாக பருத்து ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இந்த விதையை எடுத்து வச்சு பார்க்கணும், இது என்ன மியூட்டேஷன் தெரியல, ஏதாவது ஜீனில் கோளாரா இல்லை புதுசாக வளர்ந்து வந்த செடியான்னு தெரில. நானே வந்து இப்போ தான் கவனிக்கிறேன். ஆனால் வந்து வெண்டைக்காயே ஒயிட் கலர்லேயும் இருக்குது, நல்ல பருமனாகவும் இருக்குது, கொஞ்சம் முத்திருச்சு போல். பார்க்கணும் என்னென்னு எனக்கே தெரியல, நானே வந்து இப்போ தான் கவனிக்கிறேன். நல்லா பருத்துருச்சு, நான் ரெட் கலர் தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தாக்கா ஒயிட் கலரில் இருக்குது. ரோஸ் செடியாக அன்றைக்கி தான் வந்து கட் பண்ணி விட்டேன், ப்ரூனிங் பண்ணேன், வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நிறையா வந்து அரும்பு விடுது பாருங்கள். ஒரு காய்ப்பு முடிஞ்சோன்னே ஒரு பூப்பு முடிஞ்சோன்னே நம்ம வந்து இப்படி ப்ரூனிங் பண்ணிச்சுன்னா நல்லா வந்து அது மறுபடியும் களை வச்சு நிறையா வந்து பூ எடுத்துரும். இந்த சிமெண்ட்டு தொட்டி 10 ரூபா செலவில் நான் செஞ்ச தொட்டி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் தரேன். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணாங்க எல்லோரும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தாங்காது, 10 நாளே கூட தாங்காது, 20 நாளே கூட தாங்காது அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. 1.5 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் தான் நான் ரணகள்ளி வச்சுருக்கேன், ரணகள்ளியும் நல்லா கிளவுட்டு புது புது செடியாக வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி கார்டனில் புதுசாக நான் கவனிக்கிற ஒரு விஷயம், கொத்தவரை பூ எடுத்துருக்குது. புதுசாக இப்போ வந்து விதை போட்டு வந்த கொத்தவரை செடி, முன்னாடி வந்து காய்ச்சிச்சு, இப்போ வந்து நான் 4-5 இதில் போட்டேன், ஆனால் இந்த ஒரு இதில் தான் வளர்ந்துருக்கு, அது பூ எடுத்திருக்கு. இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, சம்பங்கி வந்து பூ எடுக்க போகுது போல். ஏன்னா அந்த சென்ட்ரலில் வந்து சம்பங்கி செடியோட சென்ட்ரலில் அந்த மாதிரி வளர்ந்ததுனாலே சீக்கிரமாக மொக்கு வச்சிரும்னு அர்த்தம். இது வந்து 1 இயராக வளர்த்துட்ருக்கோம், ஒரு செடி இருந்துட்டாலே போதும் பூ வாசம் அப்படியே வீடே தூக்குற அளவுக்கு பூக்கும். ஜாதிப்பூ வந்து டெய்லி ஒரு 10-15 பூ பூத்துட்ருக்கு, ஆனால் நான் பூ வந்து பிக்கிறதே இல்லை, சந்துக்குள்ளே வந்து பிக்கணும் தேடி பிக்கிறதே இல்லை. முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் 3 முழம் வரைக்கும் பூக்கும், அவ்வளோ பெரிய செடி இருந்தது. அப்போ டெய்லி வந்து அவர் தான் பிச்சு தருவார். அப்போ மக இருந்தா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாத டைம் அது, அப்போ வந்து டெய்லி வந்து ஒன்றா நான் கட்டுவேன் பூ, இல்லைன்னா அவள் கட்டுவா, ரெண்டு ரெண்டாக அழகாக எடுத்து வைப்பார், நாங்கள் கட்டுவோம். அது அப்படியே வந்து ஒரு ஞாபகமாக, ஏன்னா அந்த செடியை வந்து நாங்கள் காம்பவுண்ட் வால் கட்டும்போது அதை எடுத்து தான் ஆகணும்ட்டாங்க, வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த செடியில் மெமரிஸை வந்து நான் அப்படியே ஒரு வீடியோவாக ஆக்கி வச்சேன். அது வந்து சும்மா, அது வந்து ரொம்ப லோ ரெசல்யூஷனில் இருக்கும், சின்ன மெமரிஸ்க்காக ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் வந்து எங்கள் போர்டிகோ தாண்டி இருக்கிற வாசல். முன்னாடி நாங்கள் வந்து ஊஞ்சல் இந்த மாதிரி பெரம்பூஞ்சல் போட்டு வச்சுருந்தோம், இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதோட எண்டில் வந்து ஜாதிப்பூ செடி இருக்குது, பக்கத்தில் வந்து தென்னை முருங்கை இன்னும் நிறைய மரம் வந்து வச்சுருந்தோம். எல்லாமே எங்கள் கெமிக்கல் கம்பெனி கட்டுறக்காக அது எல்லாமே எடுக்க வேண்டியாயிருச்சு. இந்த ஜாதிப்பூ செடி வந்து ஒரு 7 வருஷமாவது இருந்திருக்கும் எங்கள் வீட்டில், அவ்வளோ பூ பூக்கும். டெய்லி ஈவினிங் டைம் வந்து அவர் தான் பறித்து தருவார். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 6 வருஷம் இருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னால் வந்து எடுத்த வீடியோ, அந்த கிளிப் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் வந்து ஒரு சாங் வச்சு நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அப்படிங்கிற சாங்கு. பட் அந்த சாங்கோட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணால் காப்பிரைட் வந்துடும் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். டெய்லி வந்து சேர் மேலே ஏறி ஒரு பூ விடாமல் பறித்து தருவார். டீ வச்சுட்டு போய் நாங்கள் அங்கேயே தான் வந்து டீயும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். வந்து ரெண்டு ரெண்டாக இப்படி பூவை எடுத்து வைப்பார். பூவை வந்து நான் கட்டுவேன், இல்லைன்னா பொண்ணு கட்டுவா, கட்டி ஆளுக்கு பாதி பூ வச்சுக்குவோம். டெய்லி வந்து அவர் பறித்து கொடுத்தா தான், இல்லைன்னா நான் பறிக்கவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அதனால் டெய்லி வந்து ஈவினிங் வந்து அவருக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ அந்த வாசல் இல்லை, டாப் போட்டுட்டோம் கெமிக்கல் கம்பெனிக்காக, அதனால் அதெல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்திருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சீசன் இல்லாத டைம், அதனால் கம்மியாக இருக்குது இந்த பூ பறித்தப்போ. சீசன் டைமில் இதே வந்து 3 முழம் வரைக்கும் பூக்கும். இந்த கீழா நெல்லியை பிச்சு நம்ம கோழிக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் நகர்றீங்களா? உங்களுக்கு தான் தீனி கொண்டாந்துருக்கேன். செரி டொமேட்டோ காய்ச்சி இருக்குது. நான் வந்து அறுவடை இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேஸ்கெட்டும் எடுத்துட்டு வரல, அப்புறம் பார்த்தா இப்போ வந்து டொமேட்டோஸ் இருக்கு. என்னோடய ஷ்ரக்கில் பேக்கெட் இருக்குது. ஸோ இதை வந்து பறித்து பறித்து பேக்கெட்டில் போட்டுக்கிறேன். நான் கீழே போயிட்டு
உங்களுக்கு வந்து எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குன்னு காட்டுறேன். இதெல்லாம் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு அறுவடை, ஷ்ரக்கோட இன்னொரு பாக்கெட் இருக்குது, அதில் போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரத்தோடு வந்தால் தான் இவங்களெல்லாம் பார்க்க முடியும், இல்லைன்னா அப்படியே கூம்பிக்குவாங்க. காராமணியும் வந்து நல்லா காஞ்சிருச்சு, விதைக்குட்டது, அதையும் பிச்சுக்கலாம். தொப்பி கத்திரி நல்லா அழகாக பூ வச்சிருக்கு நிறையா. பச்சை மிளகா குட்டியாக தான் இருக்குது, இதுக்கு மேலே வளருமான்னு தெரியல. பாருங்கள், இன்றைக்கி வந்து கிடைச்ச அறுவடை இது, செர்ரி டொமேட்டோஸ். இவ்வளோ தக்காளி வந்து கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் டப்பாவில் வந்து இதை மாற்றி வச்சுக்கிறேன். ஆனால் என்ன, நம்ம தக்காளியில் இது எல்லாம் சேர்த்துனா ஒரு 6 தக்காளி 7 தக்காளி வருமா, வரும்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. எடுத்தாச்சு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அக்டோபர் 2021 ரெட் ஓக்ரா. இப்போ என்கிட்ட வந்து நிறைய சீட்ஸ் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்க்கு கொடுக்கறக்கு சரியாக இருக்கும். ஆனால் இனி ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய சீட்ஸ் எடுத்து வைக்கும்போது என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சீக்கிரமாகவே யூடியூப்பில் ஆஸ்டான்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் ஆர்டரிங் சிஸ்டம் கொண்டு வரலான் இருக்கோம். அப்படி கொண்டு வந்துட்டால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடும்போது இங்கே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆர்டர் வந்துட்டு தான் டீலருக்கு வந்து அது போகும். அந்த ஆர்டர் ஈஸியாக வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்போ அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் போடும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் யாருக்காவது வேணும்னாக்கா என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் பார்சல்லையே ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சு அமுச்சு விட்ருவேன். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாமே நாங்கள் வந்து விலைக்கு வாங்கின விதை தான், எதுவுமே நான் வந்து செடியிலேருந்து எடுக்கலை. இப்போ தான் வந்து எனக்கு செடியில் விதை கிடைக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ எடுக்கிற விதை மோஸ்ட்லி எனக்கே சரியாயிரும். அப்புறம் அதுக்கு அடுத்த சர்க்கிள்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் எங்கள் ஊருக்காரங்க, ஏன்னா என்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, சீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி வரும்போது கண்டிப்பாக வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறேன். இது செடிக்கு தண்ணி பாய்ச்சிற வீடியோ, முன்னாடி எடுத்து வச்சேன், நான் போடவே இல்லை. ஸோ இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக மோட்டரில் வந்து அப்படியே வந்து எல்லா செடிக்குமே வந்து ட்ரிப் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து மழை காரணமாக நான் வந்து தண்ணி ஊற்றியே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ரெகுலராக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி விடும்போது எல்லா இதுக்குமே ஒரே டைமில் ஈவனாக வந்து தண்ணி பாஞ்சிரும். அங்கங்கே இந்த மாதிரி வால் வச்சுருப்போம், அதை மட்டும் நான் வந்து திருப்பி திருப்பி விடுவேன். ஏன்னா அப்படி திருப்பி விடும்போது தான் ஹைட்டாக இருக்கிற செடிக்கும் சேர்ந்து தண்ணி வந்து போகும். இல்லைனா வந்து கீழே வந்து ஃபோர்ஸ் அதிகமாகவும் மேலே வந்து ஃபோர்ஸ் குறைவாகவும் இருக்கும். அதனால் அந்த வால்வு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஈவனாக பாஞ்சிரும். அந்த ட்ரிப் இரிகேஷன் ஹோலில் டஸ்ட் எதுவும் அடைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஆண்டி வேல வந்து இங்கே தண்ணி வரும், இதில் வந்து டஸ்ட்டை அடைச்சிக்கிச்சுன்னா இதை க்ளீன் பண்ணால் போதும், நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதனால் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது, சும்மா அப்படியே ரொட்டேட் பண்ணாலே போதும், அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஃபில்ட்ரு இருக்கும், அந்த ஃபில்ட்ரை எடுத்து பார்த்தோம்னா அழுக்கு இருந்ததுன்னா அது வந்து அதில் இருக்கும் பாருங்கள், அப்படியே அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை வந்து பழைய பல்லு வளர்க்குற ப்ரெஷ் வச்சு அப்படியே கழுவிட்டு திரும்ப அகெயின் வந்து இதை வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விடும்போது தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது உள்ள. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் குறையாமையே வரும். இது வந்து சன்ஃப்ளவர் நிறைய வந்து பூத்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து செடி வந்து டல்லாகி வாடிடுச்சு. சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், திரும்ப வந்து விதைக்கணும். ஏதோ விதை போட்டோம், செடி வந்துச்சு, அறுவடை எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கார்டனிங். இது வந்து ரொம்ப டெடிக்கேஷனோடு செய்ய வேண்டிய விஷயம்.
மாற்றி மாற்றி விதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு செடி பட்டு போச்சு அப்படின்னா ஒரு ஒரு சீசன் தான், 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்னு. அதுக்கப்புறம் வந்து அதை பிடுங்கி எடுத்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். மழை அடிக்கடிக்க மண் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டே இருக்கும், மண் வந்து மேலே மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ பீரியாடிக்கலாக உரம் கொடுக்கறதா இருக்கட்டும், களை எடுக்கிறதா இருக்கட்டும், களை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம், களை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக ரசித்து செய்யணும். அதை விட பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது. அதை அப்படியே கூட்டி எடுத்து, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது கூட்டி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த இடம் வந்து நமக்கு சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா வந்து கசகசந்தான் இருக்கும். நானும் எவ்வளவோ மெயின்டைன் பண்ணுறேன், என்னால் ஒரு அளவுக்கு தான் என்னாலையுமே மெயின்டைன் பண்ண முடியுது, நிறைய ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நிறைய காலி தொட்டி இருக்குது, எல்லா தொட்டியும் ஃபுல் பண்ணிடணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் வந்து சில விதைகள் வளருது, சில விதைகள் வளர்றதில்ல. இந்த ட்ரிப்பு பாருங்கள், இது வந்து அப்பப்போ அடைச்சிக்கும், அதை ஓப்பன் பண்ணி குத்தி விட்டு மறுபடியும் எடுத்து போடணும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து நம்ம செஞ்சோம்னா தான் கார்டனிங்கில் ஜெயிக்க முடியும். கார்டனிங் பண்ண பண்ணவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்ட ஆரம்பிச்சிட்டா வீடியோ எடுக்க முடியாது, கிளாரிட்டி வராது. அதே சமயத்தில் வெயில் இருக்கிறப்பவும் போய் வீடியோ எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா அந்த கிளார் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம், டெய்லி மார்னிங் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே கார்டனிங் பண்ணுறதுக்கு இன்னுமே டெடிக்கேஷன் வேணும், ரொம்ப பொறுமை வேணும் தான். பாருங்கள் அந்த முருங்கை மரத்துக்கு நடுவுக்க என்னமோ ஃபேரி டெயிலில் வர்ற மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி அழகான காட்சியும் இந்த மாதிரி பூக்களுடைய அணிவகுப்பும் அதோடைய வாசனையும் நம்ம மனசுக்கு ரொம்பவே நிம்மதி தரும். எவ்வளோ லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் கார்டனிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸே குறையிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம செடிகளோட ஒன்றி போயிடுவோம், செடிகளோட பேசுவோம், செடிகளோட சேர்ந்து சிரிப்போம். அது ஒரு தனி உலகங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருட்டிருச்சு, வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடிப்பிடித்த கரிச்சட்டியா, கரைப்பிடித்த குக்கரா, இது உங்கள் தோழி ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல். சும்மா ஈஸியா கழுவுங்க, டிஷ் வாஷிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.